இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த மாடல் டெஸ்ட்டோட ஒரு ரிவ்யூ. ரிவ்யூ வந்து நீங்கள் தான் சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, நெகட்டிவாக இருந்தால் என்ன மிஸ்டேக்கோ அதை நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஷார்ட்டன் எழுதுகிறவங்களுக்கான ஒரு சேனல் தான் இது. ஷார்ட்டன் எழுத முடியாமல் எழுத கஷ்டமாக இருக்குது, அப்புறம் இன்ஸ்டியூட் போக முடியாமல் வீட்டிலே இருந்து பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கட்டும். ஏற்கனவே 2-3 தடவை பண்ணுறவங்க இன்ஸ்டியூட் போயிட்டு என்னால் பாஸ் பண்ண முடியல, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து வீட்டில் இருந்துகிட்டே கூட செல்ஃபாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு எந்த இன்ஸ்டியூட்டுமே போகாமலே ஒரு பேசேஜ் எழுதுறதுக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். ஏற்கனவே 2-3 தடவை எக்ஸாம் எழுதி ஏதாவது சில காரணத்தினால அவங்க பாஸ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எழுதிட்டு ஷார்ட்டன் எழுதிட்டு பாதியிலே வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு எழுத முடியல, ஷார்ட்டன் எழுத கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வேறு ஃபீல்டை நோக்கி போகிறவங்க பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் 1 வருஷம் எழுதுவாங்க, 1.5 வருஷம் எழுதுவாங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை ஷார்ட்டனே கஷ்டம், ஷார்ட்டனை வந்து பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேல்யூஷன் சரியில்லை, ரீடிங் சரியில்லை, இதெல்லாம் இருக்கலாம். எல்லாத்துலேயுமே எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்த்தாலும் அது நடக்காது. நம்ம நேரம், நமக்கு சில நேரம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, சில நேரம் நல்லா ரீட் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் நல்லா எழுதியிருப்போம், ஆனால் ரிசல்ட் பார்த்தா உண்மையாக வந்திருக்காது. சில நேரம் வாசிக்கிறவங்க எப்படி வாசிப்பாங்கன்னு தெரியாது. சில பேர் எழுதுவாங்க இல்லை கேட்டு எழுதுவாங்க, ஏதோ ஒரு விதம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க பாஸும் ஆகிருப்பாங்க. நல்லா எழுதுறவங்க ஃபெயிலும் ஆகிடுப்பாங்க. அதனால் நான் எழுதலை, நான் இத்தனை தடவை எழுதினாலும் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் அவன் ஒன்றுமே தெரியாது, அவன் ஒரு தடவை தான் எழுதுனான், பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு உங்களை நீங்கள் வந்து தாழ்த்திக்காதீங்க. என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், நம்ம பாஸ் பண்ண முடியலன்றதுக்கு நம்ம மட்டும் காரணம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ரீடிங் சரியில்லாமல் சில நேரம் இருக்கலாம், வேல்யூஷன் சரியில்லாமல் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து முயற்சி அப்படின்ற ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். இதாங்க ஃபேக்டர் சொல்லணும் திருக்குறள் அப்படின்றதுக்கெலாம் இல்லை. தெய்வத்திலே முடியலன்னா கூட நம்மளோட முயற்சி அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் ஒரு நாள் சக்ஸஸ் கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம விடாமல் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பொறுத்து யோசிப்போம். நம்ம இவ்வளோ தடவை எழுதுகிறோம், நம்ம பாஸ் பண்ணவே முடியல, ஆனால் அவன் 1 தடவை தான் எழுதினான், இல்லை 2 தடவை தான் எழுதினான், அவனுக்கு என்னை விட அவன் நல்லாவே எழுத மாட்டான், ஆனால் அவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்போம். பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிக்கவே கூடாது. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம விட்டுருக்கலாம், ஆனால் நம்ம தொடர்ந்து எழுதியிருந்தோம்னா நம்ம சக்ஸஸ் கிட்ட வந்துட்டோம். 90%, 92, 99 கூட தூட்டுட்டோம். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், இல்லை நமக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக நம்ம கிட்டத்தில் இருந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 98, 99 அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஃபீல்டே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போனால் நம்மளை விட ஒரு எப்படி சொல்கிறது முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நம்ம நினைப்போம் எனக்கு வரலை அப்படின்னு நான் தூக்கி போகிறேன், வராததுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அதுக்கான நம்ம முயற்சி கொடுக்குறோன்றதுல தான் இருக்குது ரிசல்ட்டு. ஒரு இதில் எடுத்தோன்னே சக்ஸஸ் வேணும், ஓகே சக்ஸஸ் வேணும், எந்த அளவுக்கு நம்ம அதில் எஃபோர்ட் போட்டிருக்கோம். எல்லா விதத்துலேயுமே நம்ம 100% எஃபோர்ட் கொடுத்து ரிசல்ட்டு வரல அப்படின்னா அப்போ ஒரு இதை வந்து நம்ம ப்ளேம் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்துலேயும் நம்மக்கிட்ட டிஃபால்ட் டெஃபினட்டாக இருக்கும். அதனால் அது என்னன்னு கண்டுபிடிங்க. அப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனாலும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வேற இதை வந்து விட்டுட்டு போகிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட்டு, இவ்வளோ நாள் போட்ட டைமு எல்லாமே வேஸ்ட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நான் இந்த 2-3 தடவை எழுதிக்கிட்டு என் 4-5 தடவை கூட எழுதி பாஸ் பண்ண முடியாமல் இருக்கவங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு எழுதுறத வந்து விட்டுறாதீங்க, டோன்ட் குவைட் தட், எழுதுங்க, எழுதிக்கிட்டே இருங்க, கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஒரு நாள் நீங்கள் நம்ம சேனலில் இதை கேட்டுட்டு கூட கமெண்ட் பண்ணுவீங்க.
நீங்கள் சொன்னீங்க நான் இந்த இதை விட்டுறலான்ட்டு இருந்தேன், இல்லை சக்ஸஸே எனக்கு ஆகலை, எனக்கு இதானுச்சு, ஆனால் இதை நான் கேட்டேன், இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு ஜாப்பில் இருக்கேன், டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோமோ அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது கிளிக் ஆகிடும், பாஸ் பண்ணுவோம். நம்பிக்கை தான், நம்மளை நம்ம நம்பணும், நம்மளை நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, அடுத்தவங்களோட உங்களை கம்பேரிசன் பண்ணிக்காதீங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ரெண்டு மூணு பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களாம் நல்லாவே எழுத மாட்டாங்க, நான் நல்லா எழுதுவேன், அவங்க இப்போ தான் வந்தாங்க ஆனால் அவங்க பாஸ் ஆகிட்டாங்க, நான் இன்னும் பாஸ் ஆக முடியல, ஆனால் நான் அவங்களுக்கு சொல்லிலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சுப்பாங்க, எல்லாருக்குமே எல்லாமே அமையறதில்லை கரெக்டாக. ஒரு சிலர் நல்லா வாசிப்பாங்க, சில பேர் நல்லா வாசிக்க மாட்டாங்க, சில பேர் நல்லா வேல்யூ பண்ணுவாங்க. சரி பிள்ளைங்க எழுதியிருக்காங்க, இந்தளவுக்கு எழுதியிருக்காங்க, பரவாயில்ல, கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தாலும் அவங்க பரவாயில்ல அப்படின்னு கன்சிடர் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் ஏனோ தானோன்னு பண்ணுறவங்களே இருக்காங்க. நான் யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்காக நான் சொல்ல, சுச்சுவேஷன் எப்போ எப்படி வேணாலும் மாறும், ஆனால் நம்ம நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி ஃபாலோ ஆகிடக்கூடாது. நில்லுங்க, உங்களால் முடியும், உங்களை நீங்கள் நம்புங்க. நான் ஏன் இன்றைக்கி நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எழுத முடியல, ஷார்ட்னு விட்டுறலான்ட்டு இருக்கேன், எனக்கு ஸ்பீடே வரமாட்டேங்குது, நான் இவ்வளோ நாள் எழுதிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு டச் விட்டுருச்சு, எனக்கு எழுத முடியல. டச் விட்டுருச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 10 நாள் 5 நாள் இருக்குது. எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ, இதுக்கு மேலே என்னால் இதில் எஃபோர்ட் போட முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கீங்க, இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களால் முடியும். எக்காரணத்தை கொண்டு முடியாது அப்படின்னு உங்களை நீங்கள் நினச்சிடாதீங்க. நினச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் முடியாது. என்னால் முடியும், எந்த அளவுக்கு முடியுதோ முடிகிற அளவுக்கு நான் செய்வேன். நீங்கள் எஃபோர்ட்டை போடுங்க, 10-15 நாள் இருக்குது, போடுங்க, ஏதோ ஒரு விதத்தில் கிளிக் ஆகலாம். அதனால் எழுதுறத விட்டுறாதீங்க, ஸ்பீடு வரலையேன்ட்டு விட்டுட்டு போயிடாதீங்க, எழுதுங்க, எழுதிக்கிட்டே இருங்க. நான் ஏன் இதை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இதை பண்ணிடக்கூடாது, ஏன்னா நான் பண்ணியிருக்கேன், பண்ணி அதனால் எனக்கு சில வருஷம்லாம் வேஸ்ட் ஆகிருக்கு. நான் சொல்கிறேன், அதை பண்ணிடாதீங்க. இருக்க காம்படிஷனில் இன்றைக்கி டிஎன்பிசி போனீங்கனாலும் சரி, எதுனா யூபிசியில் கூட காம்படிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொன்றையும் விட்டு விட்டு போயிட்டு வருஷம்தான் போவோம், வருஷம்லாம் போனதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா ஐயோ அப்போவே நம்ம முடிச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். இன்னும் போக போக சிஸ்டம்ஸ் வந்து எந்த மாதிரி வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை 100% வந்து எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கோங்க. எழுதுறத விட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, மெயினாக இன்றைக்கி நான் ஏன் இந்த இடத்துல வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, சில இன்ஃபர்மேஷன் சொல்லணும், ஒன்றும் இல்லை உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட புக் இல்லை, என்கிட்ட வந்து 2017 அவ்வளோதான், என்கிட்ட புக் இல்லை, புக்கில் க்வெஸ்சன் பேப்பரும் இல்லை. அப்புறம் வெப்சைட்டில் போய் பாருங்கள், வெப்சைட்டில் இருக்கிறது தெரியும், ஆனால் அதில் என்னென்னா க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் வரும், ஸ்ட்ரோக்ஸோடு வராது. இப்போ புக்கில் யார்கிட்டயாவது ஸ்ட்ரோக்ஸோடு இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து என்னோடய மெயில் ஐடி வந்து நான் தம்ப்நெயிலே கொடுக்குறேன், கம்யூனிட்டி டேப்லேயும் இருக்குது, என்னோடய மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் புக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாது, இன்னும் ஒரு 10 நாள் 5 நாள் தான் இருக்குது, அவங்களுக்கு அது யூஸாக இருக்கட்டும். நம்ம சேனலோட நோக்கமே இது தாங்க, நான் வந்து பெருமைக்காகலாம் சொல்ல கிடையாது. உங்களுக்கு வந்து நான் போடுற ஸ்பீடோ இல்லை, நான் வந்து கட்டாயம் நான் என்னை வந்து நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லவே மாட்டேன். என்கிட்டயே நிறைய மிஸ்டேக் இருக்குது, நான் நைட்டில் ரீட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு வேர்டை வந்து விட்டுருப்பேன், இல்லை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், சில நேரம் ஸ்லோவாக இருக்கலாம், எல்லா நேரமும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. என்கிட்டயே மிஸ்டேக்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் போடுறது இவங்களால் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை எழுதுங்க. எழுத முடியல, எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எது செட் ஆகுமோ யூடியூப்லேயே நிறைய இருக்குது, எந்த ஸ்பீட் போட்டால் உங்களுக்கு செட் ஆகுமோ உங்களுக்கு ஏற்றின மாதிரி அதை வந்து மாற்றிக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், எழுதுங்க. நான் வந்து சொல்லவே மாட்டேன் நீங்கள் இதை பாருங்கள் கட்டாயம் எழுதுங்க, நோ ஐ எம் நாட் ஃபோர்ஸ் எனி ஒன். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸாக இருந்துச்சுன்னா, நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லவே முடியாது, கான்ஸ்டண்ட்டாக சொல்லவே முடியாது. நான் பிகினர்ஸ்க்காக போடுற வீடியோ, அப்புறம் வந்து இந்த டெஸ்ட் பேஜ் இல்லாமல் ஆரம்பத்தில் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டினியூவாக நல்லாயிருக்கும் எழுதுறதுக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு தடவை அதை நான் ரீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் போட முடியுதுன்னு நான் பார்த்துட்டு தான் அதை அப்லோட் பண்ணுவேன்.
அதையும் பார்த்துக்கோங்க. சில பேர்த்துக்கு என்னங்கன்னா எழுதுறதுல வித்தியாசம். சில பேர் நல்லா ஃபாஸ்ட்டாக எழுதுறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரது எழுத முடியும். சில நேரம் நான் ஸ்லோவாக போட்டிருப்பேன், ஃபாஸ்ட்டாக கை வரவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கேன்னு ஃபீல் ஆகும். எழுதுகிற நேரத்தையும் அந்த வித்தியாசத்தையும் பொறுத்து இது இருக்குது. அதனால் சிலது உங்களுக்கு ஒத்து வரும், சிலது உங்களுக்கு ஒத்து வரலன்னா எது ஒத்து வருமோ அதை ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகுங்க. அதுதான் நமக்கு வேணும். இதோட ஃபுல் நோக்கமே கமர்ஷியல் பர்பஸ் எந்த விதத்துலையுமே கிடையாது. ஸ்ட்ரகிளாக இருக்கவங்களுக்கு, அப்புறம் ஷார்ட்ன் பற்றின நிறைய பேத்துக்கு அவேர்னஸ் இல்லை. உண்மையிலுமே இது ஒரு செம்மையான ஒரு கோர்ஸுங்க. நாலேஜை நல்லா கெயின் பண்ணிக்கலாம், நிறைய வொக்காபுலரிஸ் நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கில் இல்லைங்களா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு மொழியை கற்றுக்குறோம், நீங்கள் ஷார்ட்ன் பாஸ் பண்ணுங்கள் இல்லை பாஸ் பண்ணாமல் கூட விடுங்க, மற்றவங்கள விட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியறோம் பாருங்களேன். அவங்களுக்கு அந்த இதுக்கு தெரியாது, நம்ம டக்குன்னு அதுக்கு ஒரு வேர்டை போடலாம், ஒரு ஸ்ட்ரோக்கை போடலாம், நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கோம் இல்லையா. ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். என்றைக்குமே நான் ஷார்ட்ன் படிக்கிறேன், எனக்கு எழுத முடியல. நீங்கள் பாஸ் பண்ணலனாலும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் மற்றவங்கள விட கொஞ்சம் மேலே தாங்க. அது ஒரு ஸ்கில் தான். உண்மையிலுமே ரொம்ப வந்து இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் கூட நமக்கு மதர் டங்னால நம்ம மேனேஜ் பண்ணி எழுதிடலாம். இங்கிலீஷ்லலாம் அது சீனியர்லலாம் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அப்படியே ஃப்ளோவாக போய்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இந்த கிராமலாக்ஸு, இந்த ப்ரேசஸ்ஸு, இதெல்லாம் அப்படியே ரிப்பீட்டடாக வரும்போது நம்ம என்ன போட்டிருக்கோன்னே நமக்கு ஆன் போட்டிருக்கோமா இல்லை பட்டு போட்டிருக்கோமா, ஏ போட்டிருக்கோமா, ஆன் போட்டிருக்கோமா, த போட்டிருக்கோமா, ஷுட்டா, என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வாசா, திஸ்ஸா. இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் சின்னதாக ஒரே சின்னது சொல்கிறேன், திஸ்ஸு அப்படின்னு வருதுன்னா ஒரு டீயை மென்ஷன் பண்ணிடுங்க. தட்டு வாட்டு டிஃப்ரென்ஸ் வருதுன்னா ஒரு வாட்டுக்கும் தட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னா சின்னது பெருசுன்னு இருக்கும். ஆனால் நம்ம எழுதும்போது நீங்கள் நல்லா எழுதுகிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், நல்லா எழுதி ப்ராக்டிஸ் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெளிவாக புரியும். வாட்டு, தட்டு இதெல்லாம் வரும்போது டபிள்யூடி இப்படி போட்டுக்கோங்க, தட்டை நார்மலாக தட்டாகவே போட்டு விட்ருங்க. வாட்டு வாட்டுன்னு வருதுன்னா டபிள்யூடி போட்டு போட்டு பழகுங்க, பிகினிங்லேருந்தே பழகிருங்க. அதே மாதிரி தான் த வருது புளி வைக்கணும், எப்படி நீங்கள் தான் உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், ஹேஸும் ஒரே மாதிரி இருக்கா. இஸ்ஸை நார்மலாக இஸ்ஸாக போடுங்க, ஹேஸை போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு மேலே ஹச் போட்டு விட்ருங்க, லைட்டாக சின்னதாக. முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து எழுதி எழுதி பழ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு மிஸ்டேக் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுங்க. நம்ம பெரிய வார்த்தையில் கூட அதிகம் மிஸ்டேக் பண்ண மாட்டோம், இந்த சின்ன சின்ன இதில் தான் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் நமக்கு அதிகமாகும். அதனால் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நிறைய ஒரு தடவை ரெண்டு தடவை எழுதுனவங்களுக்கு தான் இதெல்லாம் நம்ம இவ்வளோ மிஸ்டேக் பண்ணமேன்றது தெரியும். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா பட்டிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா பக்கத்து பக்கத்தில் எழுதி எழுதி பழகுங்க. ஃபுல்லாலாம் எழுதாதீங்க, ஜஸ்ட் இஸ் ஒரு சர்க்கிள் போடுறேன், ஹேஸ் சர்க்கிள் போட்டு ஒரு ஹச்சை மேலே போட்டு விட்ருக்கேன், டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறேன். ஒரு ஒரு வார்த்தைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரி ஸ்ட்ரைக்காக தான் வரும். ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ்னு வர இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டு பழகுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்மார்ட்னஸ் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு வந்து ஷார்ட் பண்ணி எழுதணும். எந்த மாதிரிலாம் எழுதுனா மிஸ்டேக் வந்து குறைக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கணும். இப்போ வந்து இந்த பிடிஎஃபை வந்து அனுப்புங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சீனியருக்கும் தமிழ் ஜூனியருக்கும் வந்து நாளைக்கு மாடல் டெஸ்ட் போகிறேன். பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிறதுல ரொம்ப டைம் எடுக்குது. நானும் எவ்வளோ தூரம் பார்த்தேன், இதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்லோடிங்க்கு. அப்லோடிங்கில் ரொம்ப டிலே ஆகுது, ஐ எம் வெரி சாரி. நான் நாளைக்கு வந்து கட்டாயம் போட்டுறேன். நாளைக்கு இந்த டைமில் நீங்கள் எழுதுறத ப்ராக்டிஸ் பண்ணுறத விட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, இப்போ வந்து நம்ம 15லேருந்து 20 வரைக்கும் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னைக்குன்ற டேட் கரெக்டாக அப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 2010லேருந்து 14 வரைக்கும் எத்தனை ஸ்பீட் இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த டைமில் வந்து 4-5 கொடுக்குறேன், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பிடிஎஃபையும் அனுப்பி வைங்க, யாருக்காவது யூஸ் ஆகிருக்கட்டும். மெயின் இதோட கான்செப்டே வந்து இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் வேணுன்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகணும், அதுதான் நமக்கு தேவை. நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்குறோம், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் அனுப்பிச்சிருவேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க புக்கு இல்லைன்னு. இந்த டைமில் புக்கு வாங்குறது கூட அவங்களுக்கு சிரமமாக இருக்கும், நிறைய இடத்துல புக்ஸ் அவைலபிள் கூட இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி ஏதாவது கமெண்டில் வந்து
உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் தோணுது, எழுத முடியுதா எழுத முடியலையா, ஏதாவது இருந்தாலும் சொல்லிக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணி நான் என்னோடய தரப்பில் இருந்து நான் போடுறேன். எழுதுறதை விட்டுறாதீங்க, நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.